viewers, welcome to Karan-Dees. In the video, mushroom pepper fry eppadi seyalanu paakalam. Mudhalla oru bowl la 3 tablespoon maida add pannirukken. Adukaprama 3 tablespoon corn flour add pannikiren. Na use panna poradhu 400 gram mushroom, so adukku indha alavu sariya irukum. Adutha idhukku theviyana alavu uppum add pannikiren. அடுத்தது 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு ஸ்பைசி கூடவா இருக்குன்னா குறைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும்னா இதை விடையும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் ஒரு பிஸ்கட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மஷ்ரூம்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மஷ்ரூம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் நல்லா எல்லா மஷ்ரூம்லையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோட் ஆகி இருக்குது. அடுத்ததாக இந்த மஷ்ரூமை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணும்போது தான் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு கிறிஸ்பியான மஷ்ரூம் கிடைக்கும். இல்லைனா பட்டன் மஷ்ரூம் குயிக்காக சாகி ஆகுறதுனால கிறிஸ்பினஸ் வந்து இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல கிறிஸ்பியாக ஆகியிருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் பேன்லேருந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வெங்காயம், இதெல்லாம் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி கரம் மசாலா அல்லது கறி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இது அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருகிராமல் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ட்ரை ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ண மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணால் போதும். இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்.